ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 44.56% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஈரோடு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா மறைவை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளராக EVKS இளங்கோவன், அதிமுக வேட்பாளராக KS தென்னரசு, தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மேனகா நவநீதன், சுயேச்சை வேட்பாளர்கள் என 77 பேர் களத்தில் உள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் 238 வாக்குச்சாவடிகளிலும் தற்போது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 32 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு அவற்றுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளன. ஈரோடு கச்சேரி சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் வாக்களித்தார். இதேபோன்று அஇஅதிமுக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் வாக்களித்தனர். மாதிரி வாக்குப்பதிவின்போது 5 இயந்திரங்களில் பழுதடைந்துள்ளது கண்டறியப்பட்டு அவற்றுக்கு பதிலாக மாற்று இயந்திரங்கள் பொருத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வந்து இப்போ இன்னைக்கு வந்து போலிங் டே. இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கு ரிப்போர்ட் படி எல்லா இடத்துலையும் போலிங் கமெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க 7 o'clock மேலே. ஸோ இப்போ ஒரு வாக்காளர் என்கிற முறையில் நானும் என்னோடய வாக்கு இப்போது செலுத்தியிருக்கோம், மீ அண்ட் மை ஃபேமிலி. ஸோ இன்றைக்கு இப்போதைக்கும் ரிப்போர்ட்ஸ் படி போலர் ஹேஸ் கமெண்ட்ஸ்ட் ஸ்மூத்லி. இத்தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக வாக்காளர் ஒருவர் தெரிவித்தார். ஒரு திருவிழா போலந்தான் சம்பத் நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் திருவிழா தான். எல்லாருமே வந்து மிக அருமையாக வந்து அவங்கவுங்களுடைய சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு மிக அருமையாக வந்து வீடு வீடாக வந்து கேட்டாங்க. அதே போல் நாமளும் இன்னைக்கு நம்ம மனசுக்கு எந்த இவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் காலையில் வந்தோம்னா மிக அழகாக வரிசையில் எல்லாரையும் அனுப்பி எந்த விதமான குழப்பம் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப அழகாக ஓட்டு போட்டு வந்தோம். இதை செய்து கொடுத்த அரசுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப களத்தில் இறங்கி ரொம்ப அருமையாக வேலை பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்குமே நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.